டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எப்போ தான் நடக்கும்? இந்த குரூப் ஃபோர் இருக்குல்ல, அது எப்போ சார் போட்ட வருஷம் வருமா, இந்த வருஷம் வருமா, அது தமிழ் இருக்குமா? இந்த குரூப் டூக்கு என்ன, இந்த புது சிலபஸா பழைய சிலபஸா? இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங், அதான் அந்த டைப்பிஸ்ட் ஸ்டோனா கவுன்சிலிங் இருக்குல்ல, அது எப்போ தான் நடக்கும்? இது மாதிரி கேள்வி எல்லா மாணவருக்கும் மனசுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த கேள்விக்கான விளக்கம் நிச்சயமாக அந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான முதல் டவுட் என்னென்னா, வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து சென்ற ஆண்டு செப்டம்பர் 1 நடந்துச்சு. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண இந்த டைப் சிஸ்டம் அவங்க எல்லாத்துக்கும் இப்போ கன்ஃபியூஷனா, கவுன்சிலிங் நடக்கமா நடக்காதா, நம்ம எப்போ தான் வேலைக்கு போவோம்? ஏன்னா வந்து இப்போ ஜேஏ பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. இப்போ இந்த டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எக்ஸாம் எழுதினவங்க தான் இப்போ வந்து ரொம்ப பதவியில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பதவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் ஜாலியாக இருங்க, ஃபஸ்ட்டு நிம்மதியாக மனசு விட்டு ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டு எது பதவிக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வேலை உறுதி. அதை மாதிரி நினச்சிங்க, சார் என்ன சார் இப்படியே பேசுகிறீங்க, அப்போ எப்போ சார் கவுன்சிலிங்னு கேட்டிங்கன்னா, இப்போ செப்டம்பர் 1 இன்னையிலேருந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் எல்லாமே, எல்லா ஆஃபீஸர், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் சரி, 100% பணியாளரும் எங்கே போகுது, நல்லா கவனிச்சு, 100% பணியாளர். அப்போனா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்த மாதம், அதாவது அடுத்த மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து பேருந்துகள் நிச்சயமாக வந்து ஒரு தளர்வு, இன்னும் கொஞ்சம் ஒரு தளர்வு ஏற்பட்டு கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்டான பேருந்துகள் இயக்கப்படும். அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான கவுன்சிலிங் கண்டிப்பாக நடைபெறும். அதனால் இதை விட்டு பயப்படாதீங்க. யாரும் வந்து பயந்துட்டு நிறைய பேர் வந்து சார் கவுன்சிலிங் வருமா சார், வராதான் சார், என்ன சார் நடக்கும், அது நடக்குமா, இது நடக்குமா, யாருமே பதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கான கவுன்சிலிங் வரும். அதே மாதிரி நிறைய இன்னொரு டவுட் இருக்கும் இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு, சார் எனக்கு வந்து நீ அப்பாயின்மெண்ட் ஆகும், அவனுக்கு வந்து சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் படிப்படியாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், அது அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து வெரி ஆகும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அப்பப்போ தான் வரும், அதுக்கு கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும், அதை நான் சொல்லிக்கிறேன். சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி அடுத்த என்ன எக்ஸாம் வரும், அடுத்த எக்ஸாம் எப்போ சார் வரும்? சார் இங்கே பாருங்கள் சார், இன்னையிலேருந்து வந்து அரசு பணியாளர்கள் எல்லாமே வந்து ஒரு இயல்பு நம்பிக்கை ஒரு 75% வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்து நிச்சயமாக எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிரும். அக்டோபர் மந்த்து, நவம்பர் மந்த்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். என்ன சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1னா, அப்போ குரூப் 4 எப்போ சார்னு கேட்பீங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு January 1 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்து தெரியும் January 1 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக படித்து கரெக்டாக அப்ளை பண்ணி இருந்தவனுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய தேர்வு அவனுக்கு அதிர்ஷ்டம் மாதிரி. ஏன்னா வந்து அதில் வந்து வேகன்சி கம்மி தான், ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் கரெக்டாக அதை பயன்படுத்தி படிச்சிருப்பான்ல, அவனுக்கு நிச்சயமாக வந்து வேலை உறுதி. இதை நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த லாக்டவுன் டைமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்ளை பண்ண அத்தனை பேர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது வந்து சிலபஸ் படி, ஏன்னா சிலபஸ்லாம் வந்து ஆல்ரெடி சேஞ்செலாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க, அது படி படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய அதாவது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடக்க தான் போகுது. வர்ற எக்ஸாமில் கண்டிப்பாக கண்ண முடி அடித்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ் போவீங்க. அப்படி மெயின்ஸ் போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா குரூப் 4ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தம். ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான எக்ஸாமே வந்து ஒரு பெரிய இதாக முடிச்சிருக்கீங்க, மலையை முடிச்சிருக்கீங்க, அப்போ இத்தனோடு மலையை முடிக்க மாட்டிங்களா? அதனால் குரூப் 1 எக்ஸாம் எழுதுனா அத்தனை பேரும் அந்த சிலபஸ் படி படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்பா, அதனால் அதை பார்த்துங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன வரப்போம், குரூப் 1 தான் வரப்போகுது. சார் அப்போ இந்த 63 எக்ஸாம் இதெல்லாம் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், முதல்ல கவனிச்சிங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, தொடர்ச்சியாக வந்து படிக்கிறவங்க ஃபஸ்ட் எக்ஸாம், ஏன்னா ஆல் டிக்கெட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே கூட ஆல் டிக்கெட் கொடுத்து கொடுக்கலாம், அதையும் பார்த்துங்க. இந்த மாதம் எண்டு இல்லை அடுத்த மாதம், ஏன்னா வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நவம்பர் மாதம் கண்டிப்பாக பள்ளிகளெலாம் திறந்துருவாங்க. பள்ளிகள் திறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ஆல்ரெடி வந்ததுக்கப்புறம் ஐயோ நாளைக்கு வந்து அன்னி ஒரு வாரத்தை எக்ஸாம் இருக்கும், நானும் படிக்கவே இல்லையே. ஏடா உனக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் டைம் கொடுத்தாங்கடா, 10 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, நீ படிக்க நாங்கள்டா பண்ணுறது. அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி நீ குறை சொல்லக்கூடாது, டிஎன்பிஎஸ்சி எனக்கு கால அவகாசமே கொடுக்கல, டிஎன்பிஎஸ்சி எனக்கு 10 மாதம் அவகாசமே கொடுக்குன்னு சொல்லி கதை கதை பேசணும்னா அது வான் தப்பு, வான் தப்பை நீ தான் திருத்திக்கணும், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த டவுட் என்ன, சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு புது சிலபஸா பழைய சிலபஸா, எதை சார் படிக்கிறதுன்னு கேட்டால், இது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ரொம்ப 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 வருத்தம் அளிக்கிற ஒரு செயலாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸா புது சிலபஸா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பழைய சிலபஸோ புது சிலபஸோ அது ரெண்டாவது பட்சம் பள்ளி புத்தகங்கள். இப்போ நான் உதவி சொல்கிறேன், தனி வட்டி ஃபார்மில் என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கூட்டுவடி ஃபார்மில் என்ன, லாபண்டக்காங்க என்ன தெரியுமா சொல்லுங்கள், லாபண்டக்காங்க என்ன தெரியுமா? சரி ஓகே நண்பா, ஒரு எண்ணிகள், அதாவது பகா எண்கள் மொத்தம் எத்தனை, 1 to 100 பகா எண்கள் மொத்தம் எத்தனை,
ஏன்னா இது மாதிரி வந்து இது மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா எக்ஸாம் டீம் எக்ஸாமுக்கும் எல்லாம் காமனான ஒன்று. இப்போ மேக்ஸில் 25 மார்க் வருதுன்னா அந்த 25 மார்க்கும் காமனான ஒன்று தான். அது ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். அப்போ அந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் கேட்டால் படித்து முடிச்சிட்டிங்களா கேட்டால் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவி அரசியல் அமைவாக எடுத்துக்கிங்கன்னா சட்டங்கள். நான் கேட்குறேன், இந்திய அரசியலமைப்பில் வந்து முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதுவே நிறைய பேருக்கு தெரியாது நம்பா. என்ன சார் இப்படி விஷயம் எங்களை வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறதே நிறைய பேத்துக்கு வந்து கசக்கும், அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இனிக்கும். ஏன்னா கஷ்டப்படாமல் நிச்சயம் எதுவும் கிடைக்காது. நம்ம சிலபஸ் எதுவும் பார்க்குறோம், ஆனால் புதிய புத்தகம் தான் நீ சிலபஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த புதிய புத்தகத்தை படிக்கணும்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக அந்த 6 முதல் 10 ஒரு புத்தகத்தை எத்தனை பேர் கிளியர் கட்டாக முடிச்சிருக்கீங்க? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அதை சரியாக முடிக்காதவங்களுக்கு தான் இனி வரக்கூடிய திரு அத்தனை திரும்ப நம்ம கஷ்டம். ஏன்னா அதை முடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்காமல் இன்னும் வந்து அப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல, சரியா? அதனால் பதினேழு சிலபஸாக புது சிலபஸாக அந்த மாதிரி கைவிட்டுருங்க. புத்தகம் அந்த சமூக அறிவியல், அறிவியல், கணிதம், இந்த மூணு புத்தகத்தை முடித்தவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒருத்தவங்க சொல்லுங்கள், ஏன்னா யாருமே முடிக்கலை. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன டவுட்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் வந்து சிலபஸ் வந்து புது சிலபஸாக பழைய சிலபஸாக, புது சிலபஸாக பழைய சிலபஸாக, தமிழ் இருக்குமா? அடுத்தது தமிழ் இருக்குமா ஒரு க்வெஸ்சன் இருக்கு வச்சுருக்காங்க. தமிழ் இருக்குமான க்வெஸ்சன் வந்து என்னென்னா வந்து தமிழ் இருக்குமா இருக்காது, அது ரெண்டாவது பட்சம் நம்ம வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இதை முடித்தோமா? இதை ஏன் முடிக்கலை? இனி வந்து அங்கே போயாச்சு, தமிழ் இருக்கமா இருக்குமா, அது இருக்காது, அது ரெண்டாவது பட்சம் வச்சுக்கலாம். முதல் நீ இந்த பாடத்தை முதல் முடி, முடி எடுப்பவன் முடி, ஓகேவா? அவன் முடிக்க முடியல என்ன பண்ணுறது, 5 டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு. நீ செப்டம்பர் 1 ஆச்சு, இனி அடுத்த 2 எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் வந்துடும், அடுத்த நீ 6 அடுத்து குரூப் 4 வந்துடும், அப்புறம் குரூப் 2 வந்துடும், அப்புறம் உட்காந்து அப்போவும் படிச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ காலத்தை விரயம் பண்ணிட்டேன். காலத்தை கரெக்டாக வச்சு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், காலத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு அர்த்தம்? என்ன காலத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த பண்ணிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்க வேண்டிய டைம், இந்த டைமை நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இனி என்னமே பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை, அவ்வளோதான், சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் டைம் வந்து நான் மனசும் உடஞ்சிட்டாங்க. இந்த பழைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வந்து மனசு வந்து கல்லாக மாறி உடஞ்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமில் தோல்வி, குரூப் 4 தோல்வி, குரூப் 2 தோல்வி. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் வழிகள், அதாவது உங்கள் வழிகள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ப. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இங்கே கஷ்டப்பட்டு தான் வந்து படிச்சிருக்கோம், எல்லாருமே வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோம். நான் சொல்கிறேன் வந்து இந்த ஒரு ஹார்ட் ஒர்க், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கும் இப்போ இந்த 5 சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கும் நிச்சயமாக சொல்கிறேன், வழிகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை இனிக்கும். ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு மாம்பழம், ஒரு மாங்காய் ஒரு மரத்து மேலே இருக்குது. அந்த மாங்காவை தட்டி தட்டி பார்க்குறோம், கிடைக்கல. ஒரு கல் போடுறோம், கிடைக்கல. 2 போடுறோம், கிடைக்கல. 3 போடுறோம், கிடைக்கல. கடைசி ஒரு கல் போட்டோம், விழுந்துருச்சு. அப்போ அந்த மாங்காவோட ருசி அது வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் சொல்கிறேன், தோல்விகள் அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை இல்லை. உங்கள் இலக்குகளை மாற்றாதீங்க, வழிகளை மாற்றுங்க. இப்போ கல் போட்டிங்கன்னா முதல்ல இது மாதிரி போட்டிங்க, கல் விழலை, அடுத்த கல் எப்படி போடுறோன்னு பாருங்கள், அடுத்த கல் எப்படி போடுறோன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த கல் கரெக்டாக விழுவும். கல் வந்து கரெக்டாக அந்த மாம்பழம் அந்த குறுகி கரெக்டாக அடித்து அடிச்சு விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் அதுபோல் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். அதனால் வந்து எக்ஸாமு இல்லை லாக்டவுன் வந்துருச்சு, நான் வந்து இன்னும் வந்து மனசுடைஞ்சதாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெண்களும் சரி யாராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து மனசை மட்டும் விட்டுறாதீங்க. மனசை விட்டால் ஒன்றும் இல்லை, மனம் இருந்தால்தான் மார்க்கம், அதையும் சொல்லிக்கிறேன். மனம், நீங்கள் மனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கெவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கான வெற்றியும் நிச்சயம் வெல்வதும் நீங்கள் தான். சரி, அதை போது நாங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க, சரி? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா வந்து குரூப் 4 எக்ஸாம் எப்போ வரும் சார்? இதுக்காக சார் நான் காத்துட்ருந்தேன், உங்கள் வீடியோ வந்து இதுதான் சார் காத்துட்ருந்தேன், நான் இதுதான் சார் இதுக்காக சார் வெயிட்டிங்க. நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், குரூப் 4 2019-2020 வேக்கன்சி, குறைஞ்சபட்சம் ஒரு 6000 வேக்கன்சியாக கண்டிப்பாக வந்திருக்கும் சார். என்ன சார், 2020 வந்து நம்ம முதலமைச்சர் வந்து வேலைக்கு இனிமேல் ஆளுக்கு போடணும்னு சொல்லியிருந்தாரே, நீங்கள் என்ன திடீர்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறது பழைய கணக்கு, இனி அதே டிஎன்பிஎஸ்சி நீ ஃபில் பண்ணல, டிஎன்பிஎஸ்சி ஃபில் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா, இப்போ இருந்து நம்ம கரெக்டாக படிக்க ஆரம்பித்தோம்னா, அதாவது வந்து இந்த 6th, 7th, 8th, 9th, 10th
ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த புக்கோட அந்த சமூக அறிவியல் அறிவியல் புத்தகங்களை கரெக்டாக வந்து ஒரு பிளான் படி பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அக்டோபர் நவம்பர் மாதம் உங்களுக்கான குரூப் ஒன் எக்ஸாம் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மிக விரைவில் குரூப் டூ எக்ஸாம் வருமா குரூப் ஃபோர் எக்ஸாம் வருமானு கேட்டால், டிஎன்பிஎஸ்சி போன் டைம் ட்விஸ்ட் அடிக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜூனியர் ஸ்டெல்ஸ் தான் படிப்பேன். என் ஃப்ரெண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அக்ரிகல்ச்சர் மக்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவன் சிக்ஸ்டன்லேயே ஒரு டைப்பு ஸ்டோக் இருக்குது, ஆள் நீங்கள் போடல. ஒரு ஜூனியர் ஸ்டெல்ஸ் ஒர்க் இருக்குது, போடல. ஒருத்தர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கான், போடல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போட அங்கே வந்து ஒரு ஜூனியர் கிளரிக்கல் இல்லை, அது மாதிரி நிறையா இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொன்னால் ஒரு மார்ச் மாதம் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எதிர்பார்க்கலாம். மார்ச்சோ இல்லைனா ஏப்ரல் மாதம் குரூப் ஃபோர் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். வேகன்சி படாவாக வரப்போகுது. ஓகேவா? அந்த வேகன்சியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கான வேலை உறுதி. சார் நீங்கள் என்ன சார் அந்த குரூப் டூ மெயின்ஸ் பற்றி பேச வேலை சார்? முதல் குரூப் டூ ப்ரிலிமரி நம்ம பாஸ் பண்ணுவோம், சரியா? ப்ரிலிமரி பாஸ் பண்ணி எடுத்து மெயின்ஸ் படிக்க வரப்போம். ஏன்னா அந்த தேர்வை நம்ம முடிக்கிற சக்தி நம்மக்கிட்ட வந்து நிச்சயமாக வந்து எவ்வளோக்கூட வளர்த்துக்கிறோமோ குரூப் டூ மெயின்ஸ் அவ்வளோக்கூட ஈஸி. சார் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மொழிமாக்கம் ரொம்ப கஷ்டம் சார். நண்பா நீ முதல் வந்து ப்ரிலிமரியை பாஸ் பண்ணு நண்பா, ப்ரிலிமரியை பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு வா. கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், உன்னை 50 நாளில் உன்னை நான் மாற்றி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணும் நீ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுப்பா, சரியா? அதனால் யாருமே வந்து மனசு உடஞ்சி இருந்துடாதீங்க. செப்டம்பர் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே மாதம் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து பட்டு எக்ஸாம் வரப்போகுது. பட்டு ரிசல்ட் வரப்போகுது. பட்டுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறீங்க, வாங்குவீங்களா? மறக்காமல் கீழே சொல்லுங்கள், மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்கப்பா. இல்லை சார் நான் வந்து எதுலேயும் இந்த கொஸ்டின் தான் சார் கேட்டிருப்பேன், தமிழ் இருக்குமா எக்ஸாம் வருமா எக்ஸாம் வராதா, அந்த தமிழ் இருக்குமா, நான் வந்து இதாக பொறியா தீ பொறியா இல்லை வந்து உருண்டை பொறியா கல்ல பொறியான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பேன் சார். நினச்சிங்கன்னா யோசிச்சிட்டே இருங்க சார், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதே நான் இதே நினைப்பில் தான் இருப்பேன், எக்ஸாம் வந்தால் தான் படிப்பேன்றதுன்னா உன்னை யாராலும் திருத்த முடியாது, என்னாலும் திருத்த முடியாது. முடிவெடுத்து நீ டக்குன்னு போய் படித்து இன்னும் படிக்க ஆரம்பிச்சின்னா முடியும். அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியல, என்னால் வந்து பண்ண முடியலன்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யாரும் முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? நீ வந்து எப்படி இருந்துக்கோ, உன்னால் இது படிக்க முடியும் படி. ஓகே, படிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக படி. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தான் போட்டுப்பாரு, சயின்ஸாக பேசிக்கி போ, எல்லாம் பார்த்தீங்கன்னா 6th புக்கிலேருந்து போ. ஸ்கூல் புக்கை மொதல் முடி, ஸ்கூல் புக்கே முடிக்காமல் போயிட்டு அந்த புக்கு இந்த புக்குன்னு சொல்லி படிக்க வேணாம். முதல் ஸ்கூல் புக்கு கிளியர் கட்டாக முடியாது, புது புத்தகத்தை முடி. புது புத்தகம் வந்து நெட்டில் நிறையா இருக்குது, நீ எடுத்து படிக்க வேண்டிய டைம் இன்னும் இருக்குது, படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அவ்வளோதான், இதுதான் வந்து எனக்கு எல்லாத்தோட குவஸ்டினாக இருக்குது. முதல் வந்து ரியல் கட்டாக சொல்கிறேன், படிங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதை விட்டுட்டு கதை கதையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மே மாதம் எக்ஸாம் இருக்கும், குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது. தொடர்ச்சியாக எல்லா எக்ஸாம் படிச்சிங்கன்னா டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து வேலை உண்டு. இதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் காலத்தில் பயிர் செய்யணும் சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, அவ்வளோதான். ஏன்னா வந்து நான் தப்பாக எதுவும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இப்போ சொல்லாமல் இதை எப்போ சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறைய மூலம் என்கிட்ட கமெண்ட்லையும் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்லையும் கேட்குறீங்க, நிறைய கேட்குறீங்க. அதை கேட்குறத விட்டுட்டு படிங்களேன், படிங்க.